பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 8 நடக்கின்ற விடயங்கள் தெலுங்க போலதான். இந்த வாட்டி பிக் பாஸ் 8 தமிழ்ல ஜோடி ஜோடியா போட்டியாளர்கள் உள்ளுக்கு போறாங்க. அதுக்காகத்தான் வாசன் அவர்கள், அப்புறம் சாலின் சோயா அவர்கள், அஸ்வின் அவர்கள், சிவாங்கி அவர்கள், அப்புறம் சீரியல்ல ஜோடியா நடிச்சு கொண்டிருக்கின்ற நடித்த தமிழும் சரஸ்வதியும் அந்த சீரியல்ல தீபக் அவர்கள், அப்புறம் நட்சத்திர நாகேஷ் அவங்க. சோ இப்படி வெளியில யூடியூபர்ஸ் வந்து இந்த வெளியில லவ்வர்ஸா இருக்கிற ரெண்டு பேரு. சோ இப்படி வந்து தமிழ் பிக் பாஸ்லயும் அதே மாதிரி தான் வந்து ஜோடி ஜோடியா அனுப்ப இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒண்ணு பிக் பாஸ், சரி அவங்கள பேச வேணாம். ஸோ அப்படியான ஒரு போஸ்ட் ஒன்று வந்து இப்ப சோசியல் மீடியால பகிரப்பட்டு வந்து ஒன்றிருக்கு, சரிங்களா? அதுக்கு எதிர்ப்புகளும் வருது, ஆதரவுகளும் வருது. ஸோ அதாவது இப்ப பிக் பாஸ் அப்படின்னு இருக்கேங்குள்ள தமிழை பார்ப்பவர்கள் தெலுங்கையும் வந்து பார்ப்பார்கள். அப்ப நம்ம அங்க பார்த்து போட்டு ஒரு புது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு விடயத்தை பார்க்கக்குள்ள சூப்பரா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தோணும். அதே மாதிரி ஒரு விடயத்தை நம்ம கேம் வந்து இவன் நம்மளுடைய ஆன் லாங்குவேஜ்ல பார்த்தா கூட அதுல அந்த சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்றது பல பேரோட கமெண்ட் பண்ண சில இதுல வந்து இருந்துச்சு. அது பற்றிய ஒரு உண்மையான ஒரு விடயம் ஒண்ணு, சரிங்களா? அப்புறம் பிக் பாஸ் சைட் போட்டியாளர்கள் அவங்களுடைய ஃபுல் நேமு, அதுவே வந்து ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன் அப்படின்றத நம்ம சொல்லக்குள்ள பாருங்க, ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, நான் ரெண்டுல இருந்து ஒண்ணுக்கு வரேன். ஏன்னா இந்த வாட்டி பிக் பாஸ் சைட் தெலுங்கும் சரி தமிழும் சரி வேற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் 8 தெலுங்கு கண்டஸ்டன்ட் 14 பேர் தான் வந்து உள்ளுக்குள்ள போயிருக்காங்க. இன்னும் ஷோ ஆரம்பிக்கல, ஷோ வந்து 7 மணிக்கு தான் ஆரம்பிப்பார்கள். நான் இப்ப இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குள்ள டைம் வந்து 6:05 இருக்கு, சரிங்களா? எப்படியும் 6:30 அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், சரிங்களா? சோ பட் நம்மளுடைய நண்பர்கள், டிவியில ஒர்க் பண்ற நண்பர்கள், அவங்களின் கருத்தின்படி வந்து இந்த பிக் பாஸ் 8 தெலுங்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நாகார்ஜுனா சார் அவர்களால அந்த மேடையில வந்து 14 பேர் தான் வந்து உள்ளுக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கார்கள் அப்படி என்பது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்றது தகவல், சரிங்களா? சோ அந்த 14 பேர்ல 7 பேர் ஆண்கள், 7 பேர் பெண்கள், ஜோடி ஜோடியா. அதுவும் ஜோடி ஜோடியா உள்ளுக்குள்ள அனுப்பிக்குள்ள அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட், அதாவது ஜெல்லோ ரைட் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு கேம், ஒரு கேம் வச்சு இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு யார் ஜோடியா வருவாங்கன்னு. இவங்க பேரோ இல்ல பிக்சரோ எதுவுமே இல்லை, இவங்க வந்து ஒரு லக்கியா ஒரு ஒரு அந்த சில டாஸ்க் வந்து பண்ணி அதுல வின் பண்ண மூலம் அதுல இருக்க பேர்களோ நபர்களோ இவங்களுக்கு வந்து பேரா வருவாங்க, அப்படியே ஒன்னா வந்து உள்ளுக்குள்ள போவாங்க அப்படின்றது கேட்கும் போதே சுவாரஸ்யமா இருக்கு. அந்த நம்மளை பார்க்க வைக்குது பாருங்க, அங்கதான் மேட்டர் இருக்கு. சரி சரி, அப்படி இருக்கக்குள்ள 7 பெண்கள், 7 ஆண்கள், யார் யார் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னா, நிகில் அப்படின்றவரு. சோ இவர் வந்து இப்ப ஸ்டார் மால ஒரு ப்ரோக்ராம் ஆண்கள் வர்சஸ் பெண்கள் தமிழ்ல வந்துச்சு இல்ல, அது மாதிரி அங்க ஒரு ஷோ நடந்துச்சு. நம்ம ஆயிஷா அவர்கள் கூட, பிக் பாஸ் 6 தமிழ் ஆயிஷா அவர்கள், அவங்க கூட அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி கலக்கி கொண்டிருந்தாங்க. சோ நிகில் அவர்கள் அவர் வந்து போயிருக்காரு, அப்புறம் அபிநய் நவீன் அப்படின்றவர், அப்புறம் சேகர் பாஷா அப்படின்றவர். இவர் வந்து இப்ப கடந்த ஒரு 3 மாசமா யூடியூப்ல சர்ச்சைக்குரிய பேச்சுல மாட்டிக்கிட்டாரு, உள்ளுக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க பிக் பாஸுக்குள்ள. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அபிநய் நவீன் அப்படின்றவரு, பிருத்திவிராஜ் ஷெட்டி. பிருத்திவிராஜ் ஷெட்டி நம்ம பிருத்திவிராஜா இருக்குமா, இவரும் பாடி பில்டர் தான், பார்ப்போம் யாருன்னு. அடுத்தது ஆதித்யா ஓம் அப்படின்றவர், இவர் வந்து ஆக்டர், படங்கள் நடிச்சிருக்காரு. அடுத்தது நபீர் அஃப்ரிடி அப்படின்றவர், மாடல் அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா? சோ அப்புறம் நாகமணிகண்டா அப்படின்ற யூடியூபர். சோ இப்படி ஆண்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நைனிகா அப்படின்றவங்க. சோ நம்ம மணி மாஸ்டரோட கூட ஒருத்தங்க ரீசெண்டா ஒரு ஆல்பம் பண்ணிருப்பாங்க, அவங்களோட பேரும் இப்படிதான் வரும், அவங்கள அவங்களான்னு எனக்கு தெரியல, பட் அவங்க அங்க தெலுங்கா தான் வந்து அவங்க ஃபேமஸ். அப்புறம் அஸ்வினி கவுடா, அப்புறம் பெபேகா, ப்ரோனவுஸ் வந்து தப்பா இருந்த நினைச்சிருங்க, பெபேகா அப்படின்றவங்க. அப்புறம் கிரேக் சீதா அப்படின்றவங்க, இவங்க சீரியல் அதுகள் வந்து பண்ணிருக்காங்க, படங்கள் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. அப்புறம் விஷ்ணு பிரியா அப்படின்றவங்க, இப்ப நம்ம தமிழ்ல
தர்ஷா கப்டா அவங்க எப்படி ஃபேமஸோ அவங்களுக்கு ஒரு இளம் ரசிகர்கள் பட்டாளம் இருக்குல்ல, அது போல விஷ்ணு பிரியா அவர்களுக்கு அங்க எக்கச்சக்கமா ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. ஸோ ஒரு ட்ரீம் கேர்ள் அப்படின்ற கேட்டகரியெல்லாம் இவங்களை உள்ளக்க எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து கம்மு அப்படின்றவங்க, பிரேரணா கம்மு அப்படின்றவங்க. ஸோ இப்படி வந்து 14 பேர் வந்து போயிருக்காங்க, 7 ஆண்கள் 7 பெண்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வர்ற மாதிரியான கலர்களை தான் அதிகமாக போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 14 பேர் தான் போட்டியாளர்களா அப்படின்னா இல்லை, அங்கெல்லாம் ட்விஸ்ட்டு. இன்னும் 2 வீக்கில் அல்லது 3 வீக்கில் இன்னொரு கிராண்ட் லான்ச் வந்து வைப்பாங்க, அதில் வந்து 8 பேரோ 7 பேரோ வயல்கார்ட் என்ட்ரியாக உள்ளுக்குள்ளே வருவாங்க அப்படி என்பது ரீசெண்ட் தகவல். அடுத்தது அந்த வயல்கார்ட் என்ட்ரியில் சில வேலைகளில் ஓல்டு கான்டெஸ்டன்ஸும் வந்து இருக்கலாம், பழைய சீசன் 7 வந்தவங்க சீசன் 6 வந்தவங்க கண்டிப்பாக இருக்கலாம் அப்படி என்பதுதான் இன்னொரு தகவல். அடுத்தது வந்து அந்த அந்த 7-8 பேருக்குள்ள தான் பொலிட்டிக்ஸ் போட்டியாளர்கள், அரசியலை சேர்ந்தவர்கள் அப்படியான சர்ச்சைக்குரிய நபர்களும் வருவாங்க அப்படி என்பதால் எப்படியோ பிக்பாஸ் 8 தெலுங்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் ப்ரோமோ கேள்விப்பட்ட வரைக்கும் போட்டியாளர்கள் தேர்வாக இருக்கட்டும், போட்டியாளர்கள் அந்த 14 பேர் அப்படின்னு போட்டு அந்த கரெக்டாக உள்ளுக்கு அனுப்பியிருக்காங்க பாருங்க, அதாவது அந்த அதோட கேமோட சிச்சுவேஷனை பொறுத்து அதுக்கப்புறம் தான் மீதி நபர்களை தெரிவு செய்வாங்க. ஒரு 1 வீக் பார்த்துட்டு அங்க நிக்கிறாங்க அந்த கிரியேட்டிவிட்டி டீம், சலூட் சரிங்களா. சோ இதுதான் தெலுங்கு பிக் பாஸோட போட்டியாளர்கள். இது எனக்கு அவங்களுடைய தேர்வு முறை சூப்பரா இருக்கு மக்களே. சோ அப்ப இந்த 14 பேர் கடந்த ஒரு 2 வீக்குள்ளதான், அதுவும் கடந்த ஒரு 10 நாள்ல இருந்து ஒரு 5-4 நாட்களுக்குள்ளதான் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்ப தமிழ்ல வந்து இன்னும் 80% பேர் கூட கன்ஃபார்ம் ஆகல. சைன் அப்படின்றது நம்ம தமிழ் பிக் பாஸ் ஆரம்பிப்பதற்கு ஒரு 1 வீக்கு முதலோ அல்லது 7-8 நாட்களுக்கு முதல் தான் அக்ரிமெண்ட் வந்து பண்ணுவார்கள். அதனால சில பேர் நம்ம கிட்ட மெசேஜ் பண்றீங்க, ப்ரோ இந்த வாட்டியும் நம்ம இல்லையா, நமக்கு சான்ஸ் இல்லையா, இவங்க தான் போட்டியாளர்களா அப்படின்னு. சோ எந்த பேரையுமே நம்பாதீங்க, கண்டிப்பா நம்ம தமிழ் பிக் பாஸ் 8லயும் தரமான போட்டியாளர்கள் தேர்வு இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும் சரிங்களா. ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெலுங்கு பிக் பாஸ்ல ஜோடி ஜோடியா போறாங்க, அதனாலதான் நம்ம தமிழ் பிக் பாஸ்லயுமே வந்து வாசன் சோயா, அஸ்வின் சிவாங்கி, அப்புறம் தீபக் நக்சத்திரா, அப்புறம் இன்னொன்றுங்க ரியல் லைஃப்ல லவ்வர்ஸா இருப்பவங்க, இப்படியான பேர்கள் சோசியல் மீடியால அடிபடுது. இன்னைக்கு சில போஸ்ட் கூட வருது அப்படியான சத்தியமா இல்ல, தெலுங்கு பிக் பாஸ்ல இப்படி ஒரு விடயம் வராட்டா மேபி தமிழ் பிக் பாஸ்ல அப்படி ஒரு கிரியேட்டிவிட்டியை போட்டு பண்ணிருக்கலாம், ஆனா அங்க அதே பண்ணிக்கலாம் இங்க அதை 100% பண்ண மாட்டாங்க. சோ நம்ம தமிழ் பிக் பாஸ்ல டிஃபரெண்டான ஒரு கான்செப்ட் இருக்கும். ஈவன் சாலின் சோய் அவர்களும் சரி சிவாங்கி அவர்களும் சரி நாங்க பிக் பாஸ்ல இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு இருக்காங்க, ஆனா அங்க ஒரு இதுன்னு இருக்கு இப்ப வரைக்கும், ஏன்னா இனிமேல் தான் அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் நடக்கும். சோ எனக்கு ஓகே, பட் வாட் எவர் இந்த கான்செப்ட் வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இல்ல சரிங்களா. அந்த அதாவது இந்த ஜோடி ஜோடியா போறது கண்டிப்பா நம்ம தமிழ் பிக் பாஸ்ல வைக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக டிஃபரெண்டா ஏதாவது பண்ணுவாங்க சரிங்களா. இது வந்து பிக் பாஸ் 8 தெலுங்கு போட்டியாளர்கள் தொடர்பாகவும் நம்ம தமிழ் பிக் பாஸ்க்கு வர இருக்கிற போட்டியாளர்கள் தொடர்பாகவும் சில கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.